வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல், எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு. கர்நாடகா இடைத்தேர்தலில் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் என காங்கிரஸ் மூத்த தலைவர் டி கே சிவகுமார் கருத்து. புனேயில் அருண் சோரியை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் பிரதமர் மோடி. குடியுரிமை திருத்த மசோதா அமல்படுத்தப்பட்ட நிலையில் அசாமில் போராட்டம். வணக்கம். விரிவான செய்திகள். பாகிஸ்தான், வங்காளதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து மத பாகுபாட்டால் வெளியேறி இந்தியாவில் குடியேறிய முஸ்லிம் அல்லாத சிறுபான்மையினருக்கு இந்திய குடியுரிமை அளிக்கப்படும் என்று பாரதிய ஜனதா தனது நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்திருந்தது. அதன்படி 1955 ஆண்டு கொண்டுவரப்பட்ட குடியுரிமை சட்டத்தில் திருத்தம் செய்து 2016 ஆண்டு குடியுரிமை சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்தது. இந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்படவில்லை. மக்களவை பதவிக்காலம் முடிவடைந்தவுடன் அந்த மசோதா காலாவதி ஆகிவிட்டது. ஆகவே புதிதாக குடியுரிமை சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்படும் என்று மோடி அரசு அறிவித்தது. இதற்கு மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து மக்களவையில் இன்று எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா மசோதாவை தாக்கல் செய்து உரையாற்றினார். அவர் பேசிய போது, குடியுரிமை சட்ட திருத்த மசோதா எந்த மதத்திற்கோ சிறுபான்மையினருக்கோ எதிரானது அல்ல. மசோதாவில் பாகுபாடுகள் காட்டப்படவில்லை. பாகிஸ்தான், வங்காளதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தானிலிருந்து குடியேறிய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட 6 மத அகதிகள் குடியுரிமை பெற இந்த மசோதா அனுமதி அளிக்கும். இந்த அகதிகள் குடியுரிமை பெறுவதற்கு அவர்களின் பெற்றோர் பிறந்த இடம் தொடர்பான ஆதாரம் தர வேண்டும். இல்லையெனில் தொடர்ந்து 6 ஆண்டுகள் தங்கியிருந்தால் குடியுரிமை பெற முடியும். மசோதா தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் விளக்கம் அளிக்க தயாராக இருக்கிறோம் என்று அவர் பேசினார். இந்த பட்டியலில் முஸ்லிம்கள் இல்லாததால் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. 73வது பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்திக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பதிவில், சோனியா காந்திக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. ராகுல் காந்தி மீண்டும் காங்கிரஸ் தலைமை பொறுப்பை ஏற்க முன்வர வேண்டும் என சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பேகல் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநில காங்கிரஸ் முதலமைச்சர் பூபேஷ் பேகல் நிருபர்களுக்கு பேட்டி அளித்த போது, ராகுல் காந்தி ஒருவரால் தான் காங்கிரஸ் கட்சியை முன்னெடுத்து செல்ல முடியும். கட்சியில் உள்ள அனைத்து தொண்டர்களும் முழு மனதோடு அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்றார். எனவே ராகுல் காந்தி மீண்டும் காங்கிரஸ் தலைமை பொறுப்பை ஏற்க முன்வர வேண்டும். ஏனென்றால் நாடு முழுவதும் உள்ள தொண்டர்கள் அவருக்கு பின்னால் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த நாட்டை ராகுல் காந்தி நன்றாக புரிந்து வைத்துள்ளார். நாட்டு மக்களும் அவரை விரும்புகிறார்கள். தேசிய விஷயங்களை திறந்த மனதோடு அவர் பேசுகிறார். இந்த சூழ்நிலையில் அவர் விரைவில் காங்கிரஸ் தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். தற்போது காங்கிரஸ் தலைவராக சோனியா காந்தி இருந்தாலும் அவர் இடைக்கால தலைவராகத்தான் நியமிக்கப்பட்டு இருக்கிறார். இன்னும் சில மாதங்களில் புதிய தலைவர் தேர்வு செய்யப்பட வேண்டியுள்ளது. எனவே ராகுல் காந்தி மீண்டும் தலைவராக வேண்டும் என்று காங்கிரஸில் மூத்த தலைவர்கள் பலரும் தொடர்ந்து அழைப்பு விடுத்த வண்ணம் உள்ளனர். கர்நாடக சட்டமன்ற இடைத்தேர்தலில் தோல்வி ஏற்பட்டதை ஒப்புக்கொள்கிறேன் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார். கர்நாடகா சட்டமன்றத்தில் காலியாக இருந்த 15 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டது. ஆட்சியை தக்க வைக்க பாஜக குறைந்தபட்சம் 6 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டியது அவசியம் என்று இருந்த நிலையில் 12 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றது. இதனால் எடியூரப்பா ஆட்சியை தக்க வைப்பது உறுதியாகி உள்ளது. காங்கிரஸ் போட்டியிட்ட 12 தொகுதிகளில் 9 தோல்வி அடைந்தது. இந்த நிலையில் தோல்வியை ஒப்புக்கொள்வதாக
காங்கிரஸ் மூத்த தலைவர் டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்கிறோம், துரோகிகளை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்றார். உடல்நிலை பாதிக்கப்பட்டு புனே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் மத்திய அமைச்சர் அருண் சூரியை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து உடல்நிலை விசாரித்தார். 78 வயதாகும் அருண் சூரிக்கு கடந்த 1ஆம் தேதி இரவு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இதையடுத்து புனேயில் உள்ள ரூபி ஹால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் புனேயில் அவரை மோடி நேரில் சந்தித்தார். பின்னர் அருண் சோரியுடனான சந்திப்பு குறித்து ட்விட்டரில் மோடி பதிவுகளை வெளியிட்டார். அதில் சோரியுடனான சந்திப்பு சிறப்பாக இருந்ததாகவும், அவர் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ பிரார்த்திப்பதாகவும் மோடி குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதா தளம் குறுக்கு வழியில் மீண்டும் ஆட்சிக்கு வருவதை மக்கள் விரும்பவில்லை என்பதையே கர்நாடகா இடைத்தேர்தல் முடிவுகள் காட்டி உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் 17 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் காலியானதாக அறிவிக்கப்பட்ட தொகுதிகளில் 15 தொகுதிகளுக்கு டிசம்பர் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் பதிவான ஓட்டுகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டன. பாஜகவிடம் ஏற்கனவே 106 எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் 6 வெற்றி பெற்றால் பெரும்பான்மையை பெற முடியும் என்ற நிலையில் பாஜக இந்த தேர்தலை எதிர்கொண்டது. இதில் 15 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது. இதனால் கர்நாடகாவில் முதல்வர் எடியூரப்பா தலைமையிலான அரசு ஆட்சியை தக்க வைத்தது. இந்நிலையில் ஜார்க்கண்ட் அசாரிபாக் பகுதியில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, கர்நாடகாவில் மக்கள் அளித்த தீர்ப்பை காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதா தளம் பின்வாசல் வழியாக குறுக்கு வழியில் திருட பார்த்தது. மக்கள் அவர்களுக்கு தற்போது சரியான பாடம் கற்றுக் கொடுத்துள்ளனர். பாஜக மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகிறது. பாஜக வந்தால் மட்டுமே அரசியல் நிலைத்தன்மை ஏற்படும் என மக்கள் நம்புகிறார்கள் என்பது நிரூபணமாகி உள்ளது. கர்நாடக மக்களுக்கு எனது நன்றி என தெரிவித்துள்ளார். 2016ஆம் ஆண்டு குடியுரிமை திருத்த மசோதாவிற்கு எதிராக அசாமில் மீண்டும் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. அசாம் சூட்டியா மாணவர் சங்க அமைப்பினர் இன்று காலையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவில் சட்டவிரோதமாக அகதிகளாக தங்கியிருக்கும் வெளிநாட்டு குடிமக்களுக்கு எதிராக குடியுரிமை மசோதா உருவாக்கப்பட்டது. இந்த மசோதா 2016ஆம் ஆண்டு திருத்தப்பட்டது. இந்த திருத்தப்பட்ட குடியுரிமை மசோதா நாடாளுமன்றத்தின் மக்களவையில் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதனை அறிமுகப்படுத்தினார். இந்த மசோதாவுக்கு அசாமில் கடும் எதிர்ப்பு நிலவி வருகிறது. இந்த மசோதாவுக்கு எதிராக அசாம் சூட்டியா மாணவர் சங்கம் தேமாஜி நகரில் இன்று 12 மணி நேர பந்த் நடத்த அழைப்பு விடுத்துள்ளது. இந்த போராட்டத்திற்கு மேலும் சில மாணவர் அமைப்புகளும் ஆதரவு கொடுத்துள்ளன. சிவ்சாகர் நகரில் போராட்டக்காரர்கள் சாலை மறிகளில் ஈடுபட்டனர். தியோகர், ஜோர்ஹட் உள்ளிட்ட பகுதிகளில் டயர்கள் உள்ளிட்டவற்றை கொளுத்தி சாலையில் வீசினர். இதனால் அப்பகுதிகளில் பதற்றம் நிலவி வருகிறது. முன்னதாக நேற்று முதலமைச்சர் சர்வானந்த சோனேவால் மற்றும் நிதியமைச்சர் ஹிமாந்த பிஸ்வா சர்மா ஆகியோர் காளியாபூர் நகரில் நடந்த விழாவில் கலந்து கொண்டனர். அப்போது அவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது. இதேபோல் நடந்த மற்றொரு சம்பவத்தில் அசாம் அமைச்சர் ஒருவரின் வீட்டை ஆர்ப்பாட்டக்காரர்கள் முற்றுகையிட்டு கோஷமிட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. சரத்பவார் பிரதமர் மோடியுடன் பேசியது குறித்து பாதி விஷயத்தை வெளியே சொல்லாமல் மறைத்துவிட்டார் என முன்னாள் முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டசபை எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதல் அமைச்சருமான தேவேந்திர ஃபட்னாவிஸ் சமீபத்தில் சரத்பவார் பிரதமர் மோடி இடையேயான சந்திப்பு மற்றும் அஜித் பவார் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு அளித்தது குறித்து மராத்தி டிவி சேனலுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறிய போது, நாங்கள் எந்த கட்சியில் இருந்தோம் எம்எல்ஏக்களை இழுக்க முயற்சி செய்யவில்லை, மேலும் எந்த கட்சியையும் உடைக்கவும் நினைக்கவில்லை. அஜித் பவார் தான் எங்களிடம் வந்து பேசினார். நான் முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு 2 நாட்களுக்கு முன் அஜித் பவார் எங்களை அணுகினார். அப்போது அவர் தேசியவாத காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்க தயாராக இருப்பதாக கூறினார். அவர் தேசியவாத காங்கிரஸை சேர்ந்த சில எம்எல்ஏக்களையும் என்னிடம் பேச வைத்தார்.
மேலும் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு அளிக்கும், அவரது நிலைப்பாடு சரத்பவாருக்கு தெரியும் எனவும் கூறினார். இது ஒரு சூதாட்டம் போன்றது என்பது எங்களுக்கு தெரியும், ஏனேனும் அரசியலில் இது தவிர்க்க முடியாதது ஆகிவிடுகிறது. சமீபத்தில் பிரதமர் மோடி தேசியவாத காங்கிரசுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க விருப்பம் தெரிவித்ததாக சரத்பவார் கூறினார். பிரதமர் மோடி உடனான சந்திப்பு குறித்து சரத்பவார் ஊடகங்களில் கூறியது ஒரு பகுதிதான். அவர் பிரதமருடன் பேசியதில் பாதி விஷயத்தை வெளியே சொல்லாமல் மறைத்துவிட்டார். அவர்கள் சந்திப்பில் என்ன நடந்தது என்பதை நான் கூறுவது சரியாக இருக்காது, ஏனேனும் தகுந்த நேரத்தில் இது குறித்து பேசுவேன். தேர்தல் முடிவு வந்த பிறகு சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே எனது போன் அழைப்புகளை எடுத்து பேசாதது கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்து கொண்டது வருத்தம் அளித்தது என்று அவர் கூறினார். திம்ப்ரி சிஞ்ச்வாட் பகுதியில் சாலையில் சென்ற கார் தீப்பிடித்து விபத்து. சத்தாராவில் பேருந்துகள் மோதிய விபத்தில் பயணிகள் பலர் காயம். கல்யாணில் தலை துண்டிக்கப்பட்ட பெண் உடல் ரயிலில் கொண்டு வந்து தப்பி ஓடிய ஆசாமிக்கு காவல்துறை வலைவீச்சு. நியூசிலாந்தில் வெள்ளை தீவில் எரிமலை வெடிப்பு காரணமாக சுற்றுலா பயணிகள் மாயம். பிம்ரி சிஞ்ச்வாட் பகுதியில் சாலையில் சென்ற ஆடி கார் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிம்ரி சிஞ்ச்வாட் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த ஆடி கார் ஒன்று எதிர்பாராத வகையில் தீப்பிடித்து விபத்துக்குள்ளானது. தீப்பிடித்ததை தொடர்ந்து அதில் பயணித்த கார் உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் ஆகியோர் உடனடியாக குதித்து உயிர் தப்பினர். சம்பவ பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். எனினும் கார் முற்றிலும் எரிந்து நாசமானது. மின் கசிவு காரணமாக கார் தீப்பிடித்து எரிந்ததாக தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர். விபத்தை தொடர்ந்து சாலை பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. புரண்டார்கோட்டை பகுதியில் சுற்றித் திரிந்த பாம்புகள் பிடிக்கப்பட்டு அடர்ந்த காட்டு பகுதியில் விடப்பட்டது. கனமழை மற்றும் இடிமின்னல் காரணமாக பாதிக்கப்பட்ட பாம்புகள் புரண்டார்கோட்டை பகுதிக்கு இடம்பெயர்ந்துள்ளது. கோட்டை பகுதியில் சுற்றித் திரியும் பாம்புகள் சில அடித்து கொல்லப்பட்டது. மேலும் சில பாம்புகள் பிடிக்கப்பட்டு அடர்ந்த காடுகளில் விடப்பட்டுள்ளது. பாம்பு ஆர்வலர்கள் பாம்புகளை பிடித்து காட்டில் விடும் சம்பவத்திற்கு சுவாமி சேவா டிரஸ்ட் தலைவர் பகவான் டிக்லே பாராட்டும் ஆதரவும் தெரிவித்து வருகிறார். ஜயாத்ரி புரண்டார் பகுதியில் பாம்புகள் அதிகமாக காணப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் மத்தியில் கடும் அச்சம் நிலவி வந்தது. பூனேயில் நடைபெற்ற ஆந்தை திருவிழா நிகழ்ச்சியில் பல்வேறு சித்திரங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. பூனேயில் நடைபெற்ற இந்திய ஆந்தை திருவிழா 2019 நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். இதில் பல வகை ஆந்தைகளின் சித்திரங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. மேலும் ஆந்தைகள் குறித்த தகவலும் இடம்பெற்றிருந்தது. திருவிழாவை காண வந்த மாணவ மாணவியர் ஆந்தை முக மூடிகளை அணிந்த வண்ணம் காணப்பட்டனர். பலர் கன்னத்தில் படங்களும் வரைந்து இருந்தனர். சிறியது முதல் பெரிய வகையிலான ஆந்தை படங்களின் கோலங்களும் வரையப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டு இருந்தது. நோய் காரணமாக 28 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாடகி லதா மங்கேஷ்கர் சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பினார். புகழ்பெற்ற பாடகி லதா மங்கேஷ்கர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த மாதம் 11 மும்பை பிரிஜ் கெண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த லதா மங்கேஷ்கர் உடல் நலம் தேறிய பின்னர் நேற்று வீடு திரும்பினார். 90 நிரம்பிய அவருக்கு முழு ஓய்வு தேவை என்று மருத்துவர்கள் கூறிய நிலையில் சிகிச்சைக்கு பின்னர் உடல் நலத்துடன் வீடு திரும்பினார். தான் இறைவனின் அருளால் நலம் பெற்றதாக கூறிய லதா மங்கேஷ்கர் தான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்தார். நாக்பூரில் 5 சிறுமியை பலாத்காரம் செய்து கொலை செய்த சம்பவத்தில் தொடர்புடைய நபரை கைது செய்த காவல்துறையினர் போஸ்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நாக்பூர் கிராமின் பகுதியில் 5 சிறுமி
பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக சூரஜ் பூரி என்ற நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட நபர் மீது போஸ்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த தகவலை நாக்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் ராகேஷ் ஓலா தெரிவித்தார். சிறுமி பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் கடும் ஆத்திரமடைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சத்தாரா பகுதியில் இரண்டு பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளானதில் காயமடைந்த பயணிகள் பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சத்தாரா பகுதியில் மாநில அரசுக்கு சொந்தமான சிவசாயி பேருந்து மற்றொரு பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்த பயணிகள் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். சம்பவ பகுதியில் காவல்துறை ஆய்வாளர் ஆனந்த் ராவ் ஆய்வு மேற்கொண்டார். விபத்தில் இரண்டு பேருந்துகளும் பலத்த சேதமடைந்துள்ளது. மகாபலேஸ்வரில் இருந்து வந்த பேருந்து சிவசாயி பேருந்துடன் மோதி விபத்து ஏற்பட்டது. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். தலை துண்டிக்கப்பட்ட பெண் உடலை ரயிலில் கொண்டு வந்து ரயில் நிலையம் அருகே வீசி சென்றவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அவர் வைத்திருந்த பையிலிருந்து துர்நாற்றம் வீசியது. இதனால் சந்தேகமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் இது குறித்து அந்த நபரிடம் விசாரித்தார். இதனால் பதற்றமடைந்த அந்த நபர் உடனடியாக அந்த பையை வெளியே வீசிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இது பற்றி ஆட்டோ ஓட்டுநர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அந்த நபர் போட்டு சென்ற பையை திறந்து பார்த்தனர். அப்போது அந்த பைக்குள் பாதி அழுகிய நிலையில் தலை துண்டிக்கப்பட்ட பெண் உடல் இருந்தது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் அந்த உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அந்த நபர் ரயில் மூலம் பெண்ணின் தலையில்லா உடலை எடுத்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து ரயில் நிலைய கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து தப்பி ஓடிய அந்த ஆசாமியை வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் பிணமாக மீட்கப்பட்ட பெண் யார், அவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்பதை கண்டுபிடிக்கவும் அவரது தலை எங்கு வீசப்பட்டுள்ளது என்பது குறித்தும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தலை துண்டிக்கப்பட்ட பெண் உடல் வீசப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆந்திராவில் 16 வயது சிறுமிக்கு லிப்ட் தருவதாக கூறி இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த இருவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பதியை அடுத்த திருச்சானூரை சேர்ந்த 16 வயது சிறுமி ஒருவர் கடந்த 24ஆம் தேதி தனது வீட்டில் சண்டை போட்டுவிட்டு கோபத்தில் திருப்பதிக்கு சென்றுள்ளார். பின்னர் திருப்பதியிலிருந்து மீண்டும் திருச்சானூருக்கு நடந்து சென்றுள்ளார். அப்பொழுது அந்த வழியாக வந்த சிறுமியின் நண்பரான வெங்கடேஷ் லிப்ட் தருவதாக கூறி அவரை இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார். வழியில் முள்ளப்புடி என்ற இடத்தில் பெட்ரோல் வாங்கி வருவதாக கூறி சிறுமியை இறக்கிவிட்டு சென்ற வெங்கடேஷ் தனது நண்பரான ராஜ்மோகன் நாயக்கை உடன் அழைத்து வந்த நிலையில் இருவரும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். பின்லாந்து நாட்டை சேர்ந்த பெண் ஒருவர் உலகின் மிக இளம் வயது பிரதமரானார். பின்லாந்து நாட்டில் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சமூக ஜனநாயக கட்சி வெற்றி பெற்று 4 கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைத்தது. அக்கட்சியை சேர்ந்த அன்டி ரின்னே பிரதமராக பதவியேற்றார். இந்நிலையில் பின்லாந்தில் 2 வாரங்களாக நடைபெற்ற தபால் துறை வேலை நிறுத்த விவகாரத்தை பிரதமர் அன்டி ரின்னே சரியாக கையாளவில்லை என்று குற்றம் சாட்டி அவருக்கு அளித்த ஆதரவை கூட்டணி கட்சிகள் விலக்கிக் கொண்டன. இதனால் அன்டி ரின்னே கடந்த 3ஆம் தேதி பதவி விலகினார். இதனைத் தொடர்ந்து சமூக ஜனநாயக கட்சியின் பிரதமர் வேட்பாளருக்கான வாக்கெடுப்பு நேற்று நடைபெற்றது. இதில் அதிக வாக்குகள் பெற்ற சன்னா மரின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். போக்குவரத்து துறை அமைச்சராக செயல்பட்டு வந்த 34 வயதான சன்னா மரின் பின்லாந்து நாட்டின் பிரதமராக பதவியேற்றதன் மூலம் உலகில் ஆட்சியில் இருக்கும் மிக இளம் வயது பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். சன்னா மரின் தனது 27வது வயதில் அவரது சொந்த ஊரான டம்பியரில் நகர சபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடந்த 2015ஆம் ஆண்டு பின்லாந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்
கடந்த ஜூன் மாதம் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவியேற்றார். இது குறித்து பேசிய சன்னா மரீன், நான் எனது வயதை ஒரு பொருட்டாக கருதியதில்லை, மக்களுக்கு என் மீது நம்பிக்கை ஏற்படுவதற்கான வழி குறித்து மட்டுமே சிந்திக்கிறேன், மேலும் நாம் செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் நிறைய இருக்கின்றன என்று கூறினார். நியூசிலாந்து நாட்டின் வெள்ளைத்தீவில் எரிமலை வெடித்ததில் அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் பலர் காயமடைந்தனர். நியூசிலாந்து நாட்டின் வகாடனே நகரிலிருந்து கடலுக்குள் சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளைத்தீவு உள்ளது. இந்த தீவில் சில எரிமலைகள் உள்ளன. பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு சுற்றுலா பயணிகள் எரிமலையை பார்க்க அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வெள்ளைத்தீவில் உள்ள எரிமலை திடீரென்று வெடித்ததில் அங்கு சென்றிருந்த சுற்றுலா பயணிகள் பலர் காயமடைந்தனர். மேலும் பலரை காணவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுமார் 100 சுற்றுலா பயணிகள் வெள்ளைத்தீவில் எரிமலையை பார்க்க சென்றிருந்தனர். திடீரென ஏற்பட்ட இந்த விபத்து காரணமாக பலர் காயமடைந்தனர். அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களின் நிலை குறித்தே தற்போது எங்கள் சிந்தனை உள்ளது என அந்நாட்டின் பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் தெரிவித்தார். இந்த எரிமலை வெடிப்பின் தாக்கம் அளவுகோலில் 4 பதிவாகி உள்ளதாக அந்நாட்டு புவியியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளைத்தீவில் உள்ள எரிமலைகள் வெடிப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என அறிவியலாளர்கள் எச்சரிக்கை விடுத்தும் சுற்றுலா பயணிகள் ஏன் அங்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று கேள்விகளும் எழுந்துள்ளன. எரிமலை வெடிப்பின் தாக்கம் அதற்கான அளவுகோலில் 5 பதிவானால் விளைவுகள் கடுமையானதாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லை பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்தை இடித்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிய பேருந்து நிலையம் கட்ட முடிவு செய்யப்பட்ட நிலையில் பேருந்து நிலைய வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாநகராட்சி பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சந்திப்பு புதிய பேருந்து நிலைய பணிகள் உள்பட 1000 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் தொடங்கப்பட்டு நடந்து வருகிறது. இந்நிலையில் பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு புதிய பேருந்து நிலையத்தை நவீன முறையில் கட்ட மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்து பேருந்து நிலைய வளாகத்தில் செயல்படும் கடைகளை வரும் 19 தேதிக்குள் காலி செய்ய உத்தரவிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேருந்து நிலைய வியாபாரிகள் 50க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து அவர்கள் கூறும்போது, இந்த பேருந்து நிலையத்தில் 30 மேலாக கடைகள் நடத்தி வருகிறோம், 10 கால அவகாசம் கொடுத்து காலி செய்ய சொல்லுகிறார்கள், கால அவகாசத்தை நீடிக்க வேண்டும், தற்காலிகமாக மாற்று இடங்கள் வழங்க வேண்டும், கடைகளை காலி செய்வதால் 100க்கும் மேற்பட்டவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 11 உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். மும்பை புறநகர் திமுக மற்றும் மராட்டிய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றம் இணைந்து நடத்திய நெஞ்சம் போற்றும் நினைவலைகள் நிகழ்ச்சி செம்பூரில் நேற்று மாலை நடைபெற்றது. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மற்றும் பேராசிரியர் சமீரா மீரான் நெஞ்சம் போற்றும் நினைவலைகள் நிகழ்ச்சி நேற்று மாலை 6 செம்பூர் ராஜீவ்காந்தி பூங்கா அரங்கில் வைத்து நடைபெற்றது. இழந்து தவிர்க்கிறோம் என்ற பொது தலைப்பில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் நெருப்பில் மலர்ந்த வீரத்தை என்ற துணை தலைப்பில் கலைஞர் குறித்து தமிழர் பேரவை நிறுவனர் பேராசிரியர் சூப வீரபாண்டியனும், அன்பில் சுரந்த ஈரத்தை என்ற துணை தலைப்பில் பேராசிரியர் சமீரா மீரான் குறித்தும் கலைஞர் தொலைக்காட்சி ஊடகவியலாளர் ஈரா உமாவும் சிறப்புரை ஆற்றினர். இந்நிகழ்ச்சியில் புறநகர் திமுக செயலாளர் அலி ஷேக் மீரான், எழுத்தாளர் மன்ற தலைவர் வதிலே பிரதாபன், தமிழ் நேசன், சுகுமணராசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த குரலுக்கு நிறைக்கலமாக எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டிய நெஞ்சு போட்டு நினைவர்கள் அந்த நிகழ்ச்சியை நான் நன்றிகளந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியரை பற்றி நிறைய பேசலாம். அதே மாதிரி தென்னரசு மாதைகள் 2013 தென்னரசு மாதைகள் தொடங்கணும். அப்போ தொடங்கும் போது அதில் வந்து என்னுடைய பங்களிப்பையும் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டாரு. அவருடைய பங்களிப்பும் அதை செஞ்சேன். அவங்களுக்கு அப்படின்னு தான் வரும்
அதுக்கு முன்னாடி அவர் பேசும்போது வணக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிநேஜர் தொடங்கும். அப்போ ஒரு பொறுப்பை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அந்த பொறுப்புக்கான மரியாதையை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத அவர் வந்து அப்புறம் அழகா வந்து சொன்னாரு. அது வந்து அந்த கலைஞருக்கு தெரிஞ்சு அவர் அப்படியே எடுத்துக்கிட்ட ஒரு நல்ல ஒரு பண்பு. அதே மாதிரி அடுத்ததாக பொதிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிப்பகம் நடத்தி அது மூலமாக நூல் வெளியிட்டாங்க. தெரியல, ஆனால் அதை பேசுவதற்கு பேராசிரியர்கள் இருக்காரு. கட்சியும் இதுவும் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக காவேரி மருத்துவமனையில் அவர் போய் நாம என் பொண்ணு பார்க்கும்போது கூட அவர் அவருடைய உடல் நலனை பற்றியோ அல்லது அடுத்து தொடங்குகிறவர்கள் பெரியாரினுடைய கடைசி காலம் நான் இந்த சமூகத்தை இப்படி சூத்திரமாக விட்டுவிட்டு போகிறேனே என்பதுதான். நான் இந்த உலகத்தை விட்டுவிட்டு போகிறேன் என்பது இல்லை, உங்களை சூத்திரனாக விட்டுவிட்டு போகிறேனே என்கிற கவலையோடு தான் பெரியார் இறந்தார். இந்த இயக்கம் தொடர வேண்டும் என்பது அவருக்கான விருப்பங்களால் அல்ல, வெறும் மதர்களால் அல்ல, நம் கணியால் கூட அல்ல, அடுத்தடுத்தும் தொடர்ந்து இந்த கொள்கைகளை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாம் கொண்டு சென்றால் அதுதான் சமீராவுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய மரியாதை. அதை உறுதியாக செய்வோம். இந்த அரங்கம் அந்த உறுதியொழியை எடுத்துக்கொள்ள வந்ததன் உடையவர்கள் என்பதை நாம் அறிவோம். தாராவி டிரான்சிஸ் கேம்ப் பிளாக் எண் 11 பகுதியில் உள்ள ஸ்ரீராம் மந்திரில் ஸ்ரீ தர்ம சாஸ்தா ஐயப்ப பக்த குழுவின் சார்பில் 29ஆம் ஆண்டு மண்டல பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ தர்ம சாஸ்தா ஐயப்பா பக்தர் குழுவின் சார்பில் 29ஆம் ஆண்டு மண்டல பூஜை நடைபெற்றது. தாராவி டிரான்சிஸ் கேம்ப் பிளாக் எண் 11 உள்ள ஸ்ரீ ராம் மந்திரில் பூஜைகள் நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற பூஜையை தொடர்ந்து பகல் 12:30 மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது. இதில் சாமிமார் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். 5 மலை ஐயப்பா அறக்கட்டளை குருசாமி எஸ் ஜி முருகேஷ் குருசாமி தலைமையில் நடைபெற்ற பூஜை நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ தர்ம சாஸ்தா ஐயப்பா பக்தர் குழுவினர் என் செந்தில் குருசாமி மற்றும் கே வாசு சுவாமி ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். காட்டன் கிரீன் பகுதியில் நிகழ்ந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய 4 நபர்களை காலா சவுக்கி காவல் நிலையத்தினர் கைது செய்துள்ளனர். மும்பை துறைமுக கழகம் அருகில் உள்ள காட்டன் கிரீன் வாகனம் நிறுத்தும் இடத்தில் 30 வயது நிரம்பிய ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ஈஸ்வர் யாதவ் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த காலா சவுக்கி காவல்துறையினர் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய ரவி மகேஷ், ரித்திக் வினோத்குமார், சுந்தர்ராஜ் துரைசாமி, அபய் லீலாதர் கௌதம் ஆகிய 4 நபர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் வழக்கு தொடர்பாக அவர்களிடம் விசாரணை நடத்தி வருவதாக காவல் நிலைய மூத்த ஆய்வாளர் சஞ்சய் பாஸ்வத் தெரிவித்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். குடியுரிமை சட்ட திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல், எதிர்கட்சிகள் எதிர்ப்பு. கர்நாடகா இடைத்தேர்தலில் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் என காங்கிரஸ் மூத்த தலைவர் டி கே சிவகுமார் கருத்து. புனேயில் அருண் சோரியை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் பிரதமர் மோடி. குடியுரிமை திருத்த மசோதா அமல்படுத்தப்பட்ட நிலையில் அசாமில் போராட்டம். செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.